அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேக்கிடார் சுவாமிகளுடைய அற்புதமான அந்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம், அதில் உள்ள ஆழ அகல நீள உயர என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, புரியுது, அதனுடைய அந்த அடர்த்தியை முதற்கொண்டு சேக்கிடார் சுவாமிகள் தமிழ் மொழியினுடைய அந்த விஷயத்தை அந்த அளவு அழகாக சொல்லியிருக்கார். பெரிய புராணத்தில் முதல் நாயனார்னு போய் நாம் பார்த்தோம்னாக்க திருநீலகண்டத்து குயவனார். அவர் வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர குலத்து வந்தார். சேக்கிடார் சுவாமிகள் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் ஆரம்பிக்கிறார், அழகாக போகிறது. அப்படிப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய அவர் இன்பத்துறையினில் எளியரானார், கொஞ்சம் அப்படி போயிட்டார். இது அவர் மனைவிக்கு தெரிஞ்சது. அந்த தகவலை சொல்ல வரக்கூடிய சேக்கிடார் சுவாமிகள் அங்கே சொல்கிறார், அவருடைய மனைவியை பற்றி. அவருடைய மனைவியை பற்றி என்ன, பெரிய புராணத்தில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு இந்த நாயன்மாருடைய மனைவியோ நாயன்மாருடைய சகோதரி சகோதரியையோ சொல்லும் பொழுது அவள் இவள் என்று கூற மாட்டார் சேக்கிடார் சுவாமிகள். அதுதான் மரியாதை. மற்ற நூல்கள்லாம் நம்ம போய் பார்த்தோம்னாக்க அது கதாநாயகனுடைய மனைவியை சொல்லும் பொழுதோ கதாநாயகனுடைய தாயாரை சொல்லும் பொழுதோ அவள் இவள் அப்படின்னு அவை வேந்தான் வரும். ஆனால் சேக்கிடார் சுவாமிகள் மறந்து போய் கூட அப்படிப்பட்ட சொல்லை பிரயோகம் செய்யவில்லை. அதில் மரியாதை பண்மைன்னு கூட இன்னும் சொல்லலை, அப்படி சொல்லுவார். இந்த இடத்துல அந்த குயவனார் அவருடைய மனைவி அவரை சொல்ல அதை சொல்ல வரார். அவர் நிதானமாக பாடலை நமது முறைப்படி சொல்லி கொண்டு போகின்றேன். அவர் தங்கன் மனைவி யாரும், மனைவி யாரும், மனைவியார் மனைவியாளும் இல்லை, அவர்தங்கன் மனைவி யாரும், அருந்ததி கற்பின் மிக்கார் புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சு உன்னை யாம் செய் தவம் நின்று தடுத்தது என்ன, சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீல கண்டம் என்பார். நிதானமாக எழுத்து கூட மாறாமல் சொல்லியிருக்க அடியன். அவர்தங்கன் மனைவி யாரும், அப்படிப்பட்ட அந்த திருநீலகண்டருடைய மனைவி யாரும், அருந்ததி கற்பின் மிக்கார், அருந்ததி விட கற்பில் சிறந்தவள் எங்கேயா பார்க்க முடியும். இந்த மாதிரி இதுக்குன்னாவது இதெல்லாம் தமிழில் எழுதி வச்சிருக்க படிக்கப்படாதா? அவர் தங்கன் மனைவி யாரும், அருந்ததி கற்பின் மிக்கர், அந்த அம்மா என்ன பண்ணுறாளாம், புவகணங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சு உன்னை யாம் செய் தவம் நின்று தடுத்தது. அந்த சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து குடித்த பொழுது ஏதோ நம்ம பண்ணின தவம் அங்கே நின்று தடுத்து தான். என்ன ஒரு இது சேக்கிடார் சுவாமிகளுடைய வாக்கு, சிவன் எந்தை கண்டம் தண்ணி திருநீல கண்டம் என்பார் அப்படின்னு இங்கே முடித்தார். அவ திருவினும் அழகின் மிக்காள், லக்ஷ்மி தேவியை விட ரொம்ப அழகாக இருப்பாளாம் இந்த அம்மா. கணவர் இப்படி இன்பத்துறையினில் எளியரானாருங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே தீண்டுவதற்கு அனுமதிக்கவில்லை. தீண்ட அனுமதிக்கலை. மனையின் வாழ்க்கை ஏனையை எல்லாம் செய்து, குறிப்பாக கேட்கணும், மனையின் வாழ்க்கை ஏனையை எல்லாம் செய்து, காலையில் நம்ம தண்ணி கொடுக்கறது, கையில் நம்ம தண்ணி கொடுக்கறது, சாதம் வடித்து போடுறது, குழம்பு போருமா, இன்னும் கொஞ்சம் ஊற்றுட்டோமா, இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். உடன் உறவு இசையாரானார் தொடப்படாது. நம்ம குயவனார் என்ன பண்ணினாரா, வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் என்னெல்லாமோ அது சொல்லி இது சொல்லி சால் ஜப்பெல்லாம் சொல்லி இப்படி மெய்யுற அணையும் போதில் அப்படி கை அப்படி போகிறது ஏதில் அப்படி ஒரு பார்வை பார்த்தாலா பார்த்துட்டு திண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்பார். திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்னை தீண்டக்கூடாது. அதை கேட்ட உடனே இவர் என்ன பண்ணினாரா, அடுத்த வரியிலேயே சேக்கிடார் சொல்கிறார், எதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதிரார் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். அவ்வளோதான், அப்போவே முடிச்சுட்டாச்சு. அம்மா நீ என்னைன்னு சொல்லலை, எம்மை என்று சொன்னதன் காரணமாக மற்ற மாதரார் தமையும் எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார். மனசால் கூட இனிமேலாம் தொடமாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல சேக்கிடாருடைய வாக்கு என்ன, பேதியா ஆணை கேட்ட, நிதானமாக சொல்கிறேன், பேதியா ஆணை கேட்ட பெரியவர்
பெயர்ந்து நீங்கி, இது என்ன பெயர்ந்து நீங்கி, இது நடு சென்டர் ஷாப்பு கடை கட்டு கதவுங்கிற மாதிரி இருக்கு. அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே பெரியவருங்கிறார், கொயவனார், திருநெல்லு கிடந்த கொயவனார், அந்த கொயவனார் பெரியவர் பெயர்ந்து நீங்கி அதே வினாடியில் உள்ளத்தால் அங்கிருந்து பெயர்ந்து விட்டார். அதுக்கு அப்புறமா தான் நீங்கித்தான். பேதியோ ஆணி கெட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் பாலு நோக்கி எம்மை என்ற அதனால் மற்றே மாதிரார் தமியம் என்றான் மனத்தினும் தீண்டேன் என்றாள். இந்த தகவல் கணவன் மனைவி இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது, அது அடுத்த இதிலேயே சேக்கிடார் சொல்கிறார், அயல் அறியாமல் வாழ்ந்தார். அங்கே தான் பிரச்சனையே இன்றைக்கி எல்லா குடும்பங்களையுமே எல்லாம் இருக்குது. ஒன்றும் அவாவ கஷ்டப்படுறதை பார்த்தா தெய்வம் நம்மளை எங்கேயோ தூக்கி ரொம்ப ஓசராக உட்கார வச்சுருக்கு. இருந்தாலும் என்ன பிரச்சனை, வீட்டு தகவல் போட்டான்னு வாட்ஸ்அப்பு மெசேஜு என்ன இல்லாமல் சொல்லிக்கோங்க உங்கள் சௌரியத்துக்கு. போயிட்டு போச்சே போச்சே, குடும்பம் எவ்வளவு எவ்வளவு நன்னாக இருக்க வேண்டியது, எவ்வளவு இருக்க வேண்டியது, போச்சே. ஒரு சாதாரண கொய்யவர் சார், அயல் அறியாமல் வாழ்ந்தார். வீட்டு தகவல் பக்கத்து, அயல் அறியாமல்னா பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாதான். அயல் அறியாமல் வாழ்ந்தார், என்ன நாகரிகம், என்ன கலாச்சாரையா, பெரிய புராணம், ஏன் சொன்னால் என்ன ஆகும், வாதம் பண்ணக்கூடாது. வாங்க இப்போ ராமாயணத்துக்கு போகலாம். தசரத சக்கரவர்த்திக்கு தேரோட்டியாக இருக்கின்றாள் கைகேயி, தேர் ஓட்டின்னு போகிறா, ஒரு பிரச்சனை வந்துடுத்து. தசரதருடைய உயிரை கைகேயி கட்டி காப்பாற்றினாள், கட்டி காப்பாற்றியாச்சு. அப்போ தசரதரில் உனக்கு ரெண்டு வரம் தரின்னு வாங்கிக்கோ. அந்த அம்மா என்ன பண்ணா, அதை அப்படியே ரிசர்வ் பண்ணி வைங்க, வேணுங்கும்போது வாங்கிக்கிறேன். அப்போ ஒன்று அந்த சிசிடிவி கேமரா, ப்ரெஸ்ஸு, மீடியா எதுவும் கிடையாது. இந்த ரெண்டு பேருக்குள்ளே தான் இந்த தகவல் நடந்தது. மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, தசரதருக்கும் கைகேயிக்கும் போர்க்களத்தில் நடந்தது. ஆனால் கைகேயி என்ன பண்ணினா, அவள் செய்த மாபெரும் தவறு, இந்த தகவலை கூணிக்கிட்ட கொண்டு சொன்னான். கூணி அதை ஊற போட்டு வச்சு நன்னா முளைச்சவொடனே அறுவடை பண்ணினா. எப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம்ங்கும் பொழுதோ, விளைவு தான் உங்களுக்கே தெரியுமே. கம்பர் கதர்றாரு அந்த இடத்துல, கம்பராமாயணத்தில், மதியினில் தோன்றிய மறுத்தொடைப்பாள் போல் அழக வாழ் நுதல் அரும் பெறல் திலதமும் அழித்தாள். என்னையா தமிழ், என்னையா தமிழ், நிலாவில் ஒரு கரை இருக்குது, அதை அழிச்சிட்டோன்னாக்க திருப்பி கொண்டு சேர்க்க முடியாது. என்ன அர்த்தப்ப, நிலவையே க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், அழிச்சாச்சுன்னு அர்த்தம். மதியினில் தோன்றிய மறு தொலைப்பாள் போல அழக வாழ் நுதல் அரும் பெறல் திலதமும், அந்த குங்குமத்தை அழிச்சாலும் திருப்பி சேரலையே. வீட்டு தகவல் வெளியில் போச்சு, விளைந்த விபரீதம் இவ்வளவுக்கும் சக்கரவர்த்தி குடும்பம் நடந்தது. ஆனால் இங்கே ஒரு சாதாரண கொயவர், கொயவர் குடிசெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பத்துக்கு பத்து தான் இருக்கும், ஏதோ சமையல் செட்டு அந்த சாமான்லாம் வேறு. இந்த கொயவனார் ஒரு பெரிய சக்கரை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, இப்படியே சுத்தறதுக்கு, அது வெளியில் வைக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் வைப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அந்த குடிசையில் இந்த அந்த பெரிய சக்கரை இருக்குது, பத்துக்கு பத்து அரை தான், கையை இப்படி தூக்கத்தில் மறந்து போய் வச்சா கூட போச்சு. ஆனால் அயல் அறியாமல் வாழ்ந்தால் கணவர் மனைவிக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை வெளியில் யாருக்குமே தெரியாதபடி அந்த அளவு இருந்தார்களாம். ஆகவே தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்தித உணுகீதலுக்கு சுபரமாத்மா சொல்கிறார்களே, அதன்படி தமிழ் நூல்கள் சதக நூல்களும் சொல்கிறது, வெளியில் சொல்லக்கூடாத தகவல்கள் ஒன்பது தகவல்கள் அப்படின்னு இதை சதக நூல்கள் சொல்லிவே சொல்லி வச்சிருக்கு. அதில் ஒரு தகவல், கணவன் மனைவிக்குள்ள உள்ள இந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்லக்கூடாது என்பது சொன்ன கைகையினுடைய விபரீதத்தை பார்த்தோம். சொல்லாது இந்த திருநீலகண்ட நாயனாருடைய அவருடைய மனைவியும் இது வடிபெறு மூப்பு வந்து இதுக்கப்புறம் பல வருஷம் ஆகி போச்சு. சிவபெருமான் அங்கேருந்து தேடி வந்து இந்த திருநீலகண்ட நாயனாருக்கு அருள் செய்தார். அது விரிவான வரலாறு. அடியேன் ஏற்கனவே சொன்னதைப் போல குருவருளும் திருவருளும் குட்டி வைத்தால் சேக்கிழாரை பற்றி அந்த பெரிய புராணத்தில் அவருடைய பாடல்களை மட்டும் வச்சு நாம் பெரிய புராணத்தை அனுபவிக்கலாம்.
இப்படி எந்த ஒரு பெண் பாத்திரத்தையும் சொல்லும்பொழுது அவள் இவள்னு சொல்லாமல் அவர் இவர்னு சொல்லி இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எப்படி நாம் வாழணுங்கிறத அந்த தகவலை சொல்லி அமங்கலமான சொற்கள் இடம்பெறாத ஒரு நூல், ஒரே ஒரு நூல் அடியார்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய செக்கிடார் பெருமானுடைய இந்த நூல் சேக்கிடார சுவாமிகளுக்கும் அந்த சிவனடியார்களுக்கும் அனுகிரகம் செய்த அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.